வணக்கம் சினிமா ரசிகர்களே, இது உங்கள் வீ மூவி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2020 வந்த ஃபேண்டசி ஐலாண்ட். இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு தீவை பயங்கரமா விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கனவு தீவு. அந்த தீவுக்கு யார் வந்தாலும் அவங்களோட கனவு நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா விளம்பரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு ஒரு 5-6 மீட்டர்ல வருதுங்க. அதுக வந்து என்ன பண்ணுதுங்க, எங்களோட கனவு நினைவாச்சுன்னா உங்களோட தீவை நாங்களே பிரபலப்படுத்துறோம், எங்களோட சோசியல் மீடியாவில எல்லாம் போடுறோம் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்த நடத்துற ஹோட்டல் மேனேஜர் என்ன சொல்றான்னா, ஓகே நீங்க வந்து இந்த இடத்த நல்லா பாருங்க, உங்களோட கனவுகளை நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட கனவும் நிறைவேற ஆரம்பிக்குது. அதுல வேற 2 லூசு பையனுங்க இருக்கிறானுங்க. அவனுக்கு என்ன பண்றானுங்க, அண்ணன் தம்பிங்க எங்களோட கனவு என்னன்னா பயங்கரமா பணக்காரங்களாகணும், ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனுக்கு செம ஜாலியா அவனுக்கு கனவு நிறைவேற ஆரம்பிக்குது. ஆனா கொக்கமுக்கா கனவெல்லாம் நிறைவேறுதான் நானும் பாக்க ஆரம்பிக்கிறேன். இது என்ன பேய் படமா, ஹாரர் படமா, என்ன படமே ஒண்ணும் புரியலையே அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறேன். இவனுக்கு கனவெல்லாம் நிறைவேறுது, ஜாலியா இருக்கிறாங்க. இன்னொருத்தனுக்கு என்னன்னா, தான் ஒரு ராணுவ வீரனா மாறணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் நினைக்கிறான். இன்னொருத்த என்னடானா, என்னோட ஸ்கூல்ல ஒருத்தி கலாச்சா, அவளை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட கனவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற ஆரம்பிக்குது. சரி படம் என்னடா, கொஞ்ச நேரம் ஆரம்பிச்சு மொக்கையா போயிட்டு இருக்கிறேன், இவனுக்கு கனவெல்லாம் நிறைவேறிச்சு, இதுல என்னடா இருக்குது ஹாரர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது, அவங்க கனவு எல்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பிரச்சனையும் சேர்ந்து வருது. இங்க 2 லூசு பசங்க இருக்கிறாங்க, அனந்தமிங்க அவனுக்கு கனவை நிறைவேறணும்னு ஜாலியா தர இருக்கிறாங்க. திடீர்னு திட்டு போட்டு தடிமாடி மாதிரி 4-5 பேர் வந்து பணத்தை கூடுறா, எங்கடா வச்சிருக்கிற பணம் அப்படின்னு துப்பாக்கி வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடறானுங்க. என்னடா நடக்குது இங்க, இவனுக்கு கனவுல இதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த பக்கம் பார்த்தா ராணுவ வீரனா மாறவனை புடிச்சிட்டு போய் குத்து குத்துன்னு குத்துறானுங்க. கடைசியில பார்த்தா அவன் ராணுவ வீரனா மாறணும்னு நினைக்கல, அவங்க அப்பனை சந்திக்கணும்னு நினைச்சுக்கிறேன். அங்க போனா அங்க போர் சண்டை. இங்க பார்த்தா இங்குருத்தி தன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட வந்து பழிவாங்கணும்னு பாத்தீங்களா, அவளை ஒரு சைக்கோ கில்லர் கொல்றதுக்கு துரத்து துரத்துன்னு துரத்துறியா. இப்படி ஒவ்வொரு பக்கம் அவங்களோட கனவெல்லாம் பயங்கரமா கொலாப்ஸ் ஆகி போயிட்டு இருக்குது. சரி இது எப்படி கனவெல்லாம் நிறைவேறுதுன்னு நானும் முடிச்சுக்கிட்டு பாத்துட்டு இருந்தா, அந்த தீவுல ஒரு கல் இருக்குது, அந்த கல்லு தான் இவங்களோட கனவையெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்குது. என்னது கல்லு கனவை நிறைவேற்றுதா, என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா அது ஏதோ ஒரு மாயக்கல்லாட்டு இருக்குது, அதுக்கு சரியான விளக்கம் இந்த நாதா இங்க கொடுக்கவே இல்லை இந்த படத்துல. சோ அந்த மாதிரி டைம்ல அந்த தண்ணியை குடிச்சா எல்லாத்தோட கனவும் நிறைவேற ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரி டைம்ல என்ன ஆயிருது, அவங்க கனவெல்லாம் ஏன் கொலாப்ஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கனவெல்லாம் அவங்களோடதே கிடையாது, இன்னொருத்தர் அந்த கனவையெல்லாம் உருவாக்கி இருப்பாங்க. சோ யாருக்கோசரம் இந்த கனவு உருவாக்கப்பட்டது, எதுக்கோசரம் இந்த மாதிரி பண்றாங்க, ஏன் கனவெல்லாம் தப்பா போய் இவங்களுக்கு ஆபத்தா மாறுச்சு, அந்த தீவுல இருந்து இந்த 5 பேரும் தப்பிச்சு வெளியே வந்தாங்களா இல்லையாங்கிறது அந்த படத்தோட கதையே. ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா இந்த படத்தை செம ஹாரரா கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணி எடுத்திருப்பாங்க, ஆனா இது ரொம்ப ஹாரரா கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஃபேண்டசி ஐலாண்டுன்னு போட்டுட்டு இவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு வித்தியாசமான கதையா கொண்டு போயிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல த்ரில்லர் கடைசி கிளைமேக்ஸ் போச்சு. மத்தபடி இந்த படத்துல அந்த அளவுக்கு ஒன்னும் சுவாரஸ்யம் இல்ல. சோ இது அந்த மூவியோட ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, வி மூவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்திங்க. பை கைஸ், இன்னொரு வீடியோல சந்திப்போம். ஹாவ் எ நைஸ் டே.